முகலாய அரசர் பாபரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் மிகச்சிறந்த அரசர். ஒரு சமயம் அவரை பார்க்க புத்திசாலியான ஒரு மனுஷன் வந்தான். அப்போ பாபர் சில பணியாளர்களோட சரிசமமா உட்கார்ந்து அவங்களோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒரே வேடிக்கைதான், கும்மாளம்தான். பாபரை பார்க்க வந்தவனுக்கு அதிர்ச்சி. மாபெரும் அரசர் தனக்கு கீழே பணிபுரியும் ஆட்களோட இப்படியா சிரிச்சு பேசுவாருன்னு நினைச்சான். நினைச்சத வாய்விட்டு கேட்கவும் செஞ்சான். அரசரே, நீங்கள் மிகவும் அறிவாளி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் இங்கு பார்ப்பது வேறு விதமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி முகம் சொல்லிச்சான். பாபர் அந்த மனிதனை பார்த்து, அதோ அந்த மூலையில் ஒரு வில் இருப்பதை பாருங்கள்னு சொன்னாரு. அதற்கும் இப்பொழுதுள்ள சூழ்நிலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு பாபர், என்னால் எப்பொழுதும் இறுக்கமாக இருக்க முடியாது. அந்த வில்லோடு எப்பொழுதும் அம்பு இணைந்திருந்தால் அந்த இறுக்கத்தில் சிறிது நாளில் வில் கண்டிப்பாக உடைந்துவிடும். ஒரு வில் எப்பொழுதும் வளைந்து கொடுக்கும் தன்மையில் இருந்தால்தான் அதனால் செயல்பட முடியும். நான் அந்த வில்லைப் போல் இருக்க விரும்புகிறேன். சில நேரங்களில் நான் இறுக்கமாக இருக்க வேண்டியுள்ளது. ஆனால் பெரும்பாலும் நண்பர்களுடன் ஆனந்தமாக இருக்கவே விரும்புகிறேன். நம்மால் எந்த அளவுக்கு வளைந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம் வாழ்க்கை உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும்னு சொன்னாரு. பாபர் சொன்னதுல நூற்றுக்கு நூறு உண்மை இருக்குதுங்க. நாலு பேரோட மனம் விட்டு பேசி சிரிக்கிறதுனால கௌரவ குறைச்சல் ஒண்ணும் வந்துராது. அது மட்டும் இல்ல, சூழ்நிலைகளுக்கேற்ப நாம வளைஞ்சு கொடுக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனைகள் நம்மள என்ன செஞ்சிட முடியும்? வாசலோட உயரம் தாழ்வா இருந்தா குனிஞ்சுதானே போகணும்? பாதையின் குறுக்கே ஆறு ஓடுனா உடல் நனைஞ்சுதானே நடக்கணும்? இதுல என்ன வேதனை இருக்குது? வேதனைங்கிறதோ சாதனைங்கிறதோ அவரவர் தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கையாள்றத பொறுத்துதான் இருக்குது. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு பவுல் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷர் சொல்றாரு. கடவுள்கிட்ட பலனை கேளுங்க, பிரச்சனைகளை தைரியமா எதிர்த்து நில்லுங்க.